ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபசி ஒன்றாந்தேதியே புதன் பக்கிற முடிவுக்கு வர்றாரு அவர் கண்ணியில் இருக்கார் அடுத்து குரு அவரும் வக்கிற முடிவில் ஐப்பசி ஒன்றாந்தேதி முடிகிறார் அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னீராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் ஐப்பசி நாலாம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் சுக்கரனும் கேதுவும் இருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா ஐபி மாதம் ஐபிஎஸ்சி மாதம் பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் தனுர் ராசிக்கு வர்றாரு அதுக்கப்புறம் அதே பதினாறாம் தேதி ராசிக்கு புத பகவான் வர்றார் வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷபராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களும் இரண்டு இரண்டு ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்ஸிட் ஆகிறாங்க அதாவது பயிற்சியாகி பயிற்சியாகி இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும் குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு அது வரைக்கும் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு புத பகவான் பதினாறாம் தேதி மறு அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார் இப்படி இரண்டு இரண்டு ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவாகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு அப்படி இருந்தாலே உங்களுடைய ரெண்டாம் அதிபதி குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் வரும் ஒன்று நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்தமாக தான் இருக்குது குறிப்பாக குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது பர்டிகுலராக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய மூணாம் அதிபதி செவ்வா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கம்யூனிகேஷன் நீங்கள் யார்கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக உங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இளைய சகோதரர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் ரொம்ப நாளாக வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதோட டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அல்லது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படி நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு எதிர்பார்த்து விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதிரி தான் இருக்குது குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல் அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லாங் ஜேர்னி இருக்குது ஒரு ஜார்ட் ஜேர்னி இருக்குது எப்படி இருந்தாலும் பிரயாணம் என்பது எதிர்பாராத விதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்டு குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் அங்கே ராகு நாளில் இருக்கார் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் நான்காம் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கார் அப்புறம் பதினொன்றில் இருக்கார் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னு இருக்கோ ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் அவங்கெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் வாங்கணுங்கிறவங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் இருக்கோ அவங்கெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இடம் வீடு மனை நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லணும் குறிப்பாக நீங்கள் எதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்துல இருந்து அப்புறம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறது சுமாரான பலன் ஐந்தாம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டம் ஸ்ட்ரகிள் உண்டு லவ் அஃபேர்ஸ் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் லவ்வில் இருக்கக்கூடிய பிரேக்கப் சால்வேஷன் ஆகும் அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றங்கள் உண்டு பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு சிறப்பான காலம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு தான் சொல்லணும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் அல்லது பெரிய லெவலில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் இந்த மாதம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய கரியர் நார்மலாக இருக்குது குறிப்பாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த ஓரளவுக்கு பெனிஃபிட் உண்டு அதோட வெளியில ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருந்துகிட்ருக்கு எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறதாக இருந்தாலும் அந்த ரிசல்ட் வந்தால் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக பெண் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நிறைய வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும் பெட் அடிமென்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதம் வாங்கலாம் லோன் தேவையில்லாமல் வாங்காதீங்க அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க உடம்புல சளி தொல்லைகள் எல்லாம் பார்த்துங்க கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க ப்ரெஷர் இது மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ஏழாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருந்துகிட்ருக்கு நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடையவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் குறிப்பாக எட்டாம் இடத்துல புதன் ஆரம்பத்தில் இருக்கார் ஸோ கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க போக்குவரத்து வெஹிக்கல்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் பாசிபிலிட்டிஸ் உண்டு பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக குருவும் சனியும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஃபர்தராக எம்ஃபில்லோ பிஹெச்டியோ அல்லது ரிசர்ச்சோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம் அல்லது பெர்மனண்ட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது வெளிநாட்டில் பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் பதிமூணாந்தேதி வந்துடுவார் பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது சுக்கரன் வந்தாலே மகிழ்ச்சி சந்தோஷம் புதுகலம் உண்டு பெண்களால் சகாயம் ஆதாயம் புது நட்பு வட்டாரம் குறிப்பாக புது லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது அதோட கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ராசிக்கு கேது பத்தில் இருக்கிறது ரொம்ப ஆசை வேண்டாம் நார்மலான ஆசைப்படுங்க இந்த மாதம் ஓரளவுக்கு உங்கள் உங்களோட ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஆனால் அது விஷயத்தில் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் வேண்டாம் இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் இருந்தால் மாத்திரம் கம்பெனிக்கு முயற்சி பண்ணுங்கள் பார்க்குற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் நான்காம் இடத்துல ராகு எந்த வேலையுமே உங்களுக்கு திருப்தி இருக்காது கிடைச்ச வேலையில் பொறுமையாக இருங்க அடுத்தடுத்து டிரான்சிட்டில் கிரகங்கள் மாறும் பொழுது நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது அதனால் வேலையில் பொறுமை சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க கொஞ்சம் இந்த மாதம் அடைக்க வாசிங்க குறிப்பாக குருவும் சனியும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிலியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கிங்க குறிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் தேசங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லது கணவன் அல்லது மனைவிக்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இது நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது இருக்குது குறிப்பாக இந்த மாதம் சரபேஸ்வரருடைய வழிபாடு பிரத்யங்கரா தேவியருடைய வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் மகாலட்சுமனுடைய வழிபாடு ஃபைனான்ஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் குறிப்பாக குரு சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலே ஆஞ்சநேயருடைய வழிபாடு சனி பகவான் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படும் கெடுபலங்கள் குறையும் நன்றி வணக்கம்